முதலில் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகச்சே உலகு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரபல பின்னணி பாடகியும் இசைஞானி இளையராஜாவின் மகளான பவதாரணி கல்லீரல் புற்றுநோய் காரணமாக உயிரிழந்த சம்பவம் திரை உலகை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பவதாரணியை சிகிச்சைக்காக இலங்கை கொண்டு சென்று அங்கு ஆயுர்வேத முறைப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்துள்ளனர். ஆனால் அந்த சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். வெறும் 47 வயதான பவதாரணிக்கு இவ்வளவு சீக்கிரம் சாவு வந்திருக்க கூடாது என திரை பிரபலங்களும் ரசிகர்களும் ஆதங்கப்படுகின்றனர். இப்போது சோசியல் மீடியாவில் எங்கு பார்த்தாலும் பவதாரணி பற்றிய பேச்சுத்தான். அதிலும் அவர் கடந்து வந்த சினிமா பயணத்தை பலரும் ஆர்வத்துடன் அறிந்து கொள்கின்றனர். இவர் 30க்கும் மேற்பட்ட படங்களில் பல பாடல்களை பாடி பிரபலம். அது மட்டுமல்ல, 10 படங்களுக்கு இசை அமைத்துள்ளார். மேலும் அவருடைய தந்தை இசைஞானி இளையராஜா மற்றும் சகோதரர்களான கார்த்திக் ராஜா, ஜுவன் சங்கர் ராஜா உள்ளிட்டோரின் படங்களில் மட்டுமே பாடியுள்ளார். இவரது குரல் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும். இவரின் குரலின் தனித்துவமே அவரது குரலை தனியாக அடையாளப்படுத்தி காட்டியது. இளையராஜா இசையமைத்த ராசையா படத்தில் மஸ்தானா மஸ்தானா என்ற பாடலை பாடியதன் மூலம் பாடகியாக பவதாரணி அறிமுகமானார். அதன்பின் பாரதி படத்தில் இவர் பாடிய மயில் போல பொண்ணு ஒண்ணு என்ற பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதையும் பெற்றார். பின்பு ராமன் அப்துல்லா படத்தில் என் வீட்டு ஜன்னல் என்ற பாடலையும் பாடி செம ஃபேமஸ் ஆனார். பின் ரேவதி இயக்கத்தில் சோபனா நடித்த மித்ர் மை ஃப்ரெண்ட் என் படத்திற்கு முதன் முதலாக இசையமைத்து இசை அமைப்பாளராகவும் அறிமுகமானார். அதைத் தொடர்ந்து அபிஷேக் பச்சன் மற்றும் சல்மான்கான் நடித்த ஃபிர் மிலேங்கே படத்திற்கு பவதாரணி தான் இசை அமைத்துள்ளார். இவர் அழகி படத்தில் பாடிய ஒளியிலே தெரிவது தேவதையா என்ற பாடல் படு ஃபேமஸ் ஆனது. அது மட்டுமல்லாமல் உல்லாசம் படத்தில் முத்தே முத்தம்மா, தனுஷின் ஆத்தாடி ஆத்தாடி, செம்பருத்தி பூக்காரி போன்றவையெல்லாம் இவரின் குரலில் வெளியாகி கிட்டடித்த பாடல்கள். பவதாரணி வேண்டுமானால் மறைந்திருக்கலாம், ஆனால் அவரது குரலில் பாடிய பாடல்கள் ஆண்டாண்டு காலம் வாழும் என்று அவருடைய குடும்பத்தினர் மட்டுமல்லாமல் ரசிகர்களும் தங்களை தாங்களே தேற்றிக் கொள்கின்றனர். மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.